நன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலவேளையிலே என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். ராமாயணத்திலே வருகின்ற ஒரு சின்ன கதையொன்று இரணியனை பற்றிய கதை. இரணியன் வதைப்படலம் என்று சொல்லி கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் வருகிறது. அதிலே விபீஷணன் ராவணனுக்கு சொல்வதைப் போல் அந்த கதையை கூறப்படுகிறது. அது என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், இரணியன் என்று ஒருவன் ராசா இருந்தான். அசுரர் அரக்கரோ அசுர குலத்தில் இருந்தவன், மிகப்பெரிய வீரன். கடவுளிடம் பெரிய வரங்கள் வாங்குவதற்காக அவன் போய் தவம் செய்கிறான். அப்போது பிரம்மா அவனுக்கு வரமளிப்பதற்கு அவனுடைய மூதாய பிரம்மா வருகிறார். அவன் கேட்கிறான், எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு வேண்டும். அவன் சொல்கிறார், பிரம்மா, பிறந்தவன் எல்லோரும் உறப்பது நிச்சயம். பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கின்றது என்பது மெய்தானி என்று சொல்வதைப் போல இறப்பதற்கு அதை விடுத்து வேறு ஏதாவது கேள் என்று இரணியனுக்கு சொல்ல இரணியன் கேட்கிறான், அப்போ இறப்பை விட்டுவிட்டால் எதனால் இறப்பு வருகிறதோ அதவற்றை நீக்கிவிட்டால் இறப்பு வராதுதான் என்று கருதி கொண்டு அவன் கேட்கிறான், நான் பகலிலோ இரவிலோ இறக்கக்கூடாது. கடவுள் சொல்கிறார், சரி தந்தேன். இப்போது இருக்கின்ற ஆயுதங்கள் ஏதாலும் இறக்கக்கூடாது. சரி தந்தேன். வீட்டுக்குள்ளோ வெளியிலோ இறக்கக்கூடாது. சரி தந்தேன். இப்படியாக ஒவ்வொன்றையும் அவன் கேட்கிறான். பகல் இரவிலோ இறக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஒளி இறக்க போகக்கூடாது, இப்படியான வரங்களை கேட்கிறான். இருக்கின்ற ஆயுதங்களால் இதில் இறக்கக்கூடாது, மனுஷராலோ விலங்காலோ இறக்கக்கூடாது. சரி தந்தேன். இப்படியெல்லாம் சொல்லி இருந்தவன், அவன் எனக்கு மரணம் வராது, இறக்க கொடுக்கிற வாயில்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டேன், பகல் இரவில் இறக்கக்கூடாது இப்படியெல்லாம் கேட்டுவிட்டேன், ஆகவே எல்லாத்தையும் படைத்து விட்டேன், ஆகவே மரணம் எனக்கு வராது என்று மிக அகங்காரமாக தன்னுடைய அரசாட்சியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுக்கு மகனாக பிறந்திருக்கிற பிரகலாதன் என்பவன் அந்த கண்ணன் மேலேயே விசுவாசித்து கொண்டு கண்ணனையே தன்னுடைய சூத்திரம் செய்கின்ற கடவுளாக உருவாய்த்து கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறான். கண்ணன் 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 கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இவனுக்கு இவனுடைய அண்ணனை இரணியனுக்கு இரணிய கசிவாக இவனுக்கு இரணியன் அண்ணனை கொன்றதன் காரணத்தினாலே இந்த திருமால் மேலே மிகப்பெரிய பயங்கரமான எதிர்த்தன்மை இருந்தது. அதனாலே கண்ணனை இரணியாயனம என்று சொல்லி தன்னுடைய பள்ளிக்கூட வாத்திபார் எல்லாத்தையும் இரணியாயனம என்று சொல்லும்படியாக எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நான் கடவுளுக்கு வந்துட்டேன். அப்போ அங்கே எல்லாரும் இரணியாயனம சொல்லும்போது பிரகலாதன் மட்டும் பாடசாலினரான் அவன் சொல்கிறான், நாராயணாயனம் என்றான். அப்போ இதற்கு சகிக்க முடியவில்லை. தன்னுடைய பிள்ளையே தன்னுடைய சொல்லி கேட்காமல் நடக்கிறான் என்று கருதி கொண்டு பல பல தண்டனைகள் கொடுக்குறான். ஞானியை விட்டு விரும்பிக்கிறான், அவன் தப்பிக்கிறான், மலையிலிருந்து உருட்டிக்கிறான் தப்பிக்கிறான், விஷத்தை கொடுக்குறான் தப்பிக்கிறான். தண்டனைகள் நிறைய தண்டனைகள் கொடுத்த போதும் பிரகலாதன் ஒவ்வொரு தண்டனையையும் இந்த நாராயணனுடைய கிருபையினாலே தப்பித்துக் கொள்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. விஷங்கள் இருந்து காப்பாற்றப்படுகிறான், மலையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான், கண்டபிரமாத்தாவை ஏந்துகிறான். இப்படி செய்கின்ற போது இரணியனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. அப்போ கடைசியாக கேட்குறான், டே பிரகலாதா, நீ உன்னுடைய கடவுள் நாராயணா நாராயணா என்று சொல்லுவதாய், உன்னுடைய நாராயணன் எங்கடா இருப்பார் என்று இருக்கிறார். அவன் சொல்கிறான், தந்தையே, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார் என்று அவன் சொன்னவுடன் இரணியன் கோபத்தில் இருந்த இரணியன், இந்த தூணில் இருப்பானா என்று ஒரு தூணை காட்டி கேட்க, அதில் இருப்பார் என்று சொன்னவுடன் இவன் இரணியன் எங்கே இருக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கதாயுதத்தினாலே சென்று அந்த தூணை அடித்து நொறுக்குகிறான். அப்படி அடித்து நொறுக்குகின்ற போது ஒரு உருவம் அந்த தூணுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. அந்த உருவம் மனிதரா மேலே சிங்க முகமாக இருக்கிறது, கீழே மனித உருவம் இருக்கிறது. ஆகவே நரமண்டா மனிதர், சிங்கமண்டா சிங்கத்தலை, நரசிங்க உருவம் தோன்றுகிறது. நரசிங்க உருவம் தோன்றி வந்து இரணியனோட சண்டை போடுகிறது. அந்த சண்டை நேரம் ஒரு மாலைக்கால நேரம், இரவும் பகலும் ஆகிக்கொண்டிருக்கிற நேரம். அந்த இரவும் பகலும் ஆகிக்கொண்டிருந்த நேரத்திலே அந்த நரசிம்மன் சண்டை விட்டு இரணியனை கொண்டே தன்னுடைய மடியிலே வைக்கிறது. வாசல் படியிலே இருந்து மடியிலே வைக்கிறது இரணியனை. அப்போ என்ன இது, வாசல் படியிலே இருப்பேன்டா, வீட்டுக்குள்ளோ இல்லை வெளியிலும் இல்லை. அதான் நான் இன்றைக்கும் எங்களுடைய வீடுகளிலே வாசல் படியிலே இருந்து சாப்பிட்டா என்ன சொல்லுவார்கள், வாசல் படியிலிருந்து சாப்பிடாதே, அங்கால போய் லெஞ்சலவா சொல்கிற மரபுண்டு. வாசல் படியிலே வைக்கிறது, அங்காலே எங்கால இருந்தியா, வீட்டுக்குள்ளேயா வெளியிலையா, ரெண்டும் இல்லை. காலம் இப்போது மாலைக்காலம், சூரியன் மறைந்து கொண்டும் மறையாமல் இருக்கிறான். பகலோ இரவோ அல்ல, ஒரு அந்தி வேளை. எந்த நேரம் என்று சொல்ல முடியல, பகற்காலமா ராக்காலமா, சூரிய அரவாசி மேலே அரவாசி கீழே. மற்றது என்ன வந்திருக்கிறது, விலங்கோ மனுஷனோ ஒன்று தெரியாமல் நரசிம்மம், ரெண்டும் சேர்ந்தது. இதை தவிர என்ன இருக்கிறது, எந்த ஆயுதங்களும் கொல்லப்படக்கூடாது என்ற இவன் வரம் பெற்றதனாலே நகமாகிய நகத்தை ஆயுதமாக சொல்வது, நகமாகிய தன்னுடைய கையினாலே அவனுடைய வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு இரணியனை தோற்கடிக்கிறது நரசிம்மமாகிய விஷ்ணுவினுடைய அவதாரம். இதில் என்ன சொல்லப்படுகிறது இந்த கதையில் என்றால், அகங்காரம் கொண்டு நாங்கள் எவ்வளவு செய்தாலும், எங்களுடைய புத்தியை பாவித்து எவ்வளவு எங்களுடைய அகங்காரத்துக்கு வழிகோலி கொண்டு புத்தியை பாவித்து நாங்கள் தப்ப விளைந்தாலும்,
விதி என்ற ஒன்று எங்களுக்கு வந்து அதை சரியான வகையிலே எங்களை தண்டிக்கிறதோ அல்லது வாழ வைக்கிறதோ அதை செய்யும். ஆகவே நாங்கள் மீள முடியாது என்றது எங்களுடைய புத்தியினாலே மட்டும் நாங்கள் மீள முடியாது என்ற செய்தி இந்த கதை வழியாக அறமொழியாக வருகிறது. ஆகவே நாங்கள் புத்தியை அறவழி செலுத்தி அந்த அறத்தின் வழி ஆண்டவனை அடைவதற்கு முயல வேண்டுமே தவிர புத்தியை கெடுவழி செலுத்தி உல அழிவுக்கு நாட்டக்கூடாது என்ற செய்தியும் இதன் வழி வருகிறது என்றதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.